الله ليتود محمد رسول الله صلى الله عليه وسلم عليه وري سيدار قل بنقلك لعن رسول الله صلى الله عليه وسلم المتشبهين من الرجال بالنساء والمتشبهات من النساء بالرجال மிகப்பெரிய சிறிக்கை ஆண்களை போன்று வேடமடியக்கூடிய பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய சாபம் அவர்கள் மேல் உண்டாகட்டும் ஹிஜாப் போட்டிருக்காங்க தெரியாம கீழே பார்த்தா ஜீன்ஸ் பார்க்கறோமா இல்லையா ஹிஜாப் தான் உள்ள ஹிஜாபோடு தான் போனாங்க வெளி வரும்போது பாட்டா ஸ்கேட்டும் முஸ்லிம் பெண்களுடைய ஆடை மாற்றத்தை பார்க்கிறோம் ஆடையில ஏற்பட்ட குறைவை பார்க்கிறோம் பிள்ளைகளை வளர்க்கும் போது இன்னைக்கு அப்படித்தானே வளர்க்கிறோம் பத்து வயசு பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை மாதிரி தான் வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் ஆம்பளை மாதிரி தானே வளர்க்கணும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா பத்து வயசுலயும் தன் கழுத்துல என்ன ஓடும் என்ன தொங்கும் தங்க சேர்ந்து தொங்கும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அஞ்சு போய் பிறக்க பிறந்துல இருந்து வளர்க்கிற வரைக்கும் டீசல் ஜீன்ல தான் வளர்ப்பாங்க அப்படித்தானே முஸ்லிம் பெண்களுடைய கலாச்சாரம் இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சிறு வயதாக இருந்தாலும் பெரு வயதாக இருந்தாலும் சட்டம் சட்டம் தான் ஆண்களை போன்று வேடமடியக்கூடிய ஆண்களுக்கு ஒப்பாக கூடிய பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாக கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஐயும் ரஅத்தின் இந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஃபமர்ரத் அலா கௌமின் ليجدوا من ريحها فهي زانية இந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அது மல்லிகை பூவா இருக்கட்டும் அல்லது ஆடையில போடக்கூடிய அத்தரா இருக்கட்டும் வெளியே நறுமணம் வரும்படியாக இந்த ஒரு பெண் வீதிகளிலே நடந்து செல்கிறாளோ அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க சர்டிபிகேட் அவங்க யாருன்னு சொன்னா அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அவர்கள்தான் விபச்சாரிகள் அல்லாஹ் பாதுகாப்பானா அல்லாஹ் பாதுகாப்பானா இங்கே அவங்க நடந்து போனாங்கன்னா அங்க போறது இங்க வர சொல்லி இவன் தலையை குடிஞ்சு தான் போவான் திரும்பி என்னன்னா இவ்வளவு வருமானமா இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு முஸ்லீம் பொண்ணு ஹிஜாபை போட்டுட்டு அலங்காரத்தோடு போய் கொண்டு இருப்பார் லா இலாஹா இல்லல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த முறையை பேணுங்கள் வயதை அடைந்து உங்கள் பிள்ளையை கண்ணியமான முறையிலே வளர்க்கும் முறை இந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அறிவுரையிலே வளர்த்து உங்கள் பிள்ளைகளை வேறு ஒருவனுடைய கரத்திலே ஒப்படையுங்கள் மனைவியாக கண்ணியத்துக்குரியவர்களே